இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவை இன்றைக்கு இரண்டு அழகான மறைசாட்சியருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. முதலாமானவர் மறைசாட்சி மார்செலினஸ், இரண்டாவது மறைசாட்சி பீட்டர். இந்த புனித மார்செலினஸ் என்பவர் ஒரு குருவானவர், ரோம் நகரில் வாழ்ந்தவர். வேத கலாபனையின் பொழுது பல கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் விசுவாசத்தில் உறுதியையும் கொடுத்தவர். துன்புறும் பல கிறிஸ்தவர்களுக்கு அருகிலிருந்து அந்த நேரத்திலெல்லாம் இறைவனுடைய இரண்டாவது வருகை பற்றி அவர்களுக்கு அறிவித்தும் மனத்திடனுடன் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு புனிதமான வாழ்வை வாழ்ந்தவர் தான் புனித மார்செலினஸ். அவருக்கு அருகில அல்லது அவரோடு சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் மறைசாட்சி பீட்டர் என்பவர். இவர் வந்து அந்த காலத்திலேயே தீய ஆவிகளுக்கு எதிராக ஜெபித்து தன்னுடைய புனிதமான வாழ்வால் தீய ஆவிகளை விரட்டுவதில் மிக திறமை வாய்ந்தவராக இருந்தார் என்று மறைசாட்சி பீட்டர் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சிறை அதிகாரி ஒருவருடைய மகளுக்கு பிடித்திருந்த தீய ஆவியை ஆண்டவருடைய திருப்பெயரால் விரட்டியதால் அந்த சிறை அதிகாரியும் அவருடைய குடும்பம் முழுவதுமே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும், இதை அறிந்த அரசன் டயக்லேஷியன் இவர்கள் இருவரையுமே அழைத்து இயேசுவை மறுதளிக்க சொல்லுகிறான். இவர்கள் இருவரும் இயேசுவை மறுதளிக்க மறுத்ததால் அவர்களுடைய இருவருடைய தலையும் வெட்டி அதே சவக்குழியில் போட்டு இவர்களை புதைத்தான் என்று இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதர்களுடைய வாழ்வு கூட நம்முடைய வாழ்விலும் இயேசு கிறிஸ்துவின் மீது நமக்கு இருக்க வேண்டிய அசைக்க முடியாத விசுவாசத்தை தான் இவர்களுடைய வாழ்வு நமக்கு ஒரு மாதிரிகையான வாழ்வாக நமக்கு உணர்த்துகிறது. அன்புமிக்கவர்களே, இரண்டு நண்பர்கள் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த கப்பல் புயல் காற்றினால் இரண்டாக உடைகிறது. அதிலிருந்து அனைவருமே இறந்து விடுகிறார்கள். இவர்கள் இருவருக்குமே நீச்சல் தெரிந்ததால் நீச்சல் அடித்து கொண்டு ஒரு கரையை கடக்கிறார்கள். அந்த கரையானது ஒரு தீவு. அந்த தீவில் எந்தவித வசதியும் இல்லை, சாதாரண காட்டு மரங்கள் மட்டுமே அந்த தீவில் இருக்கின்றன. இவர்கள் இருவருமே பேசிக்கொண்டு ஒரு முடிவெடுக்கிறார்கள். இந்த இக்கட்டான சூழலில் நமக்கு உதவி கடவுளிடமிருந்தே வரும், வேறு மனிதர்களுடைய உதவி கிடைப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஆகவே இந்த தீவை இரண்டாக பிரித்து கொண்டு இருவரும் ஜெபிப்போம், யாருடைய ஜபத்தை இறைவன் கேட்கிறார் என்று பார்ப்போம் எப்படி என்று அவர்களுக்குள்ளே தீர்மானித்து கொண்டு அந்த தீவை இரண்டாக பிரித்து ஒரு தீவில் ஒரு நண்பரும் இன்னொரு பகுதியில் இரண்டாவது நண்பரும் இருந்து தினமும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். முதலாமானவர் ஜெபிக்கிறார், இறைவா நாளை காலையில் எனக்கு உணவு வேண்டும் அப்படின்னு ஜெபித்து விட்டு உறங்குகிறார். அவர் உறங்கி கொண்டிருந்த இடத்திற்கு அருகில் இரண்டு பழ மரங்கள் அந்த இடத்துல வருகின்றன. அவர் விரைந்து சென்று உடனடியாக அந்த பழங்களை பறித்து அவர் பசி ஆறினார். அதற்கு பிறகு அந்த நாள் முழுவதும் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். மறுபடியும் அடுத்த நாள் இரண்டாவது நாள் இரவு உறங்க செல்வதற்கு முன்பாக, இறைவா இந்த மரத்தடியில் படுத்து உறங்குவதற்கு எனக்கு கடினமாக இருக்கிறது, ஆகவே எனக்கு தங்குவதற்கு ஒரு இருப்பிடம் வேண்டும் அப்படி என்று அவர் ஜெபித்து விட்டு உறங்குகிறார். அடுத்த நாள் காலையில் கண்விழித்து கடற்கரையை பார்க்கிற பொழுது ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சின்ன வீடானது ஏதோ ஒரு கப்பல் உடைப்பினால் இந்த கரை ஒதுங்கி இருக்கிறது. இவர் அழகாக அந்த மரத்தால் செய்யப்பட்ட சிறிய வீட்டை இழுத்து வந்து கடற்கரை ஓரத்தில் வைத்து அதை அழகுபடுத்தி அதில் உறங்க ஆரம்பிக்கிறார், அதில் வசிக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி. நாம் கேட்ட இரண்டாவது ஜெபத்தையும் கடவுள் நமக்கு உடனடியாக செய்து விட்டாரே, ஒரு அழகான வீடு நமக்கு கிடைத்திருக்கிறதே என்கிற மகிழ்ச்சியில் இருந்தார். இரண்டு மூன்று நாட்கள் கழித்த பிறகு இந்த நண்பர் மறுபடியும் ஜெபிக்கிறார், கடவுளே என்னை காப்பாற்றுவதற்கு அல்லது நான் வீடு செல்வதற்கு ஏதாவது ஒரு கப்பலை என் கண்முன் காட்டுங்கள் அப்படின்னு ஜெபித்து விட்டு உறங்குகிறார். அடுத்த நாள் அவர் கண்விழித்து பார்க்கிற பொழுது கடற்கரை ஓரமாக ஒரு மிகப்பெரிய கப்பல் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. அதிலிருந்து இரண்டு ஊழியர்கள் ஒரு சிறிய படகுல இவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்த உடனேயே இவருக்கு மிகவும் மகிழ்ச்சி. மறுபடியும் கடவுளுக்கு முழந்தாளிட்டு நன்றி சொல்கிறார், கடவுளே என் ஜபங்களை கேட்டதற்காக நன்றி அப்படி என்று இவரை அழைக்க வந்த அந்த இரு நண்பர்களோடு இவர் கப்பலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவருக்கு ஒரு குரல் கேட்கிறது, உன்னுடைய நண்பனை நீ அழைத்து செல்லவில்லையா அப்படி என்று. இப்பொழுது இந்த நண்பர் கடவுளிடத்தில் கேட்கிறார், கடவுளே நாங்கள் இருவரும் ஜெபிப்போம், யாருடைய ஜெபத்தை கேட்கிறாரோ அவர்களை கடவுள் காப்பாற்றும் என்றுதான் ஜெபித்தோம். நான் ஒவ்வொரு நாளும் உருக்கத்தோடு ஜெபித்ததால் என்னுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்டீர்கள். அவன் வந்து தகுதியற்ற முறையில் ஜெபித்ததால் அவனுடைய ஜெபங்களை நீங்கள் கேட்கவில்லை அப்படி என்று சொன்னானா. அப்பொழுது கடவுள் இந்த மனிதனை கடிந்து கொண்டு சொன்னாரா, நண்பரே நான் உன்னுடைய ஜெபங்களை கேட்கவில்லை, மாறாக உன்னுடைய நண்பனுடைய ஜெபத்தை மட்டும்தான் கேட்டேன்.
காரணம் ஒவ்வொரு நாளும் நீ உனக்காக ஜெபித்து கொண்டிருந்தாய். எனக்கு உணவு வேண்டும், எனக்கு வீடு வேண்டும், என்னை காப்பாற்ற கப்பல் வர வேண்டும் என்று நீ ஜெபித்து கொண்டிருந்தாய். ஆனால் உன் அன்பனோ அனைத்து நாட்களும் ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் அவன் என் முன் வைத்தான். அதாவது என்னுடைய நண்பன் என்னென்னெல்லாம் ஜெபிக்கிறானோ அவனுடைய தேவையை நிறைவேற்றுங்கள் ஆண்டவரே என்று உன்னுடைய நண்பன் உனக்காக ஜெபித்தான். நான் செய்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் ஜெபத்திற்காக அல்ல, மற்றவருக்காக ஜெபித்த, மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று ஜெபித்த உன் நண்பனுடைய ஜெபத்தை கேட்டதால் தான் அப்படி என்று சொன்னாராம் கடவுள். அதை கேட்ட இந்த நண்பன் மனமுடைந்து மறுபடியும் கரைக்கு சென்று தன்னுடைய நண்பனையும் இந்த கப்பலில் அழைத்து வந்ததாக ஒரு குட்டி கதை ஒன்று இன்றைக்கு நான் வாசித்தேன். அன்புமிக்கவர்களே, மற்றவர்களுக்காக ஜெபிப்பதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிற ஒரு கதையைத்தான் உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு நேற்றைய வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக வானத்தை அண்ணாந்து பார்த்து தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபித்ததை தான் வாசகமாக இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம். அதில் மிக சிறப்பான விதத்திலே தந்தையாகிய கடவுளிடத்தில் இயேசு ஜெபிக்கிற ஒரு ஜெபமானது, தந்தையே என் சீடர்களுக்காக மட்டுமல்ல என்னுடைய சீடர்களுடைய வார்த்தைகளை கேட்டு என் மீது விசுவாசம் வைப்பவர்களுக்காகவும் இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதித்தருளும் அப்படி என்று ஆண்டவர் நமக்காக இன்றைக்கு இறைவனிடத்தில் ஜெபிக்கிறார். நாம் ஆண்டவரை நேரடியாக பார்த்தது கிடையாது, நாம் ஆண்டவரோடு வரலாற்றில் வாழ்ந்தது கிடையாது, ஆண்டவருடைய வல்ல செயல்களை நாம் கண்கூடாக பார்த்தது கிடையாது, சீடர்களோடு நாம் வாழ்ந்தது கிடையாது, இயேசுவினுடைய விண்ணேற்பை நாம் பார்த்தது கிடையாது, இயேசு உயிர்த்த பின் நமக்கு அவர் தோன்றியது கிடையாது. இருந்தாலும் அதை கண்டவர்கள் நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டதை நாம் விசுவாசித்திருக்கிறோம். இன்றைக்கு விசுவாசத்தில் உறுதியோடு இருக்கிறோம். அதைத்தான் இறைவன் இன்றைக்கு சொல்லுகிறார், என் சீடர்களுக்காக மட்டுமல்ல என் வழியாய் என் சீடர்களுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் ஒன்றாக இருப்பார்களாக, நாம் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக என்கிற இந்த ஜெபத்தை தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் பல இடங்களில் ஜெபித்திருக்கிறார். அதில் குறிப்பாக இரண்டு இடங்களை இன்றைக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மலை மீது ஜெபித்து கொண்டிருந்த பொழுது திருத்தூதர்கள் படகுகளை ஏறி அந்த கடலை கடக்க முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுது பெரும் காற்று வீசவே அச்சத்தில் உறைந்து போய் அச்சத்தில் இருந்த அவர்கள் நோக்கி ஆண்டவர் கடல் மீது ஏறி நடந்து வந்து முதல் முதலில் கடலினுடைய சீற்றத்தை அவர்களிடமிருந்து விரட்டுகிறார். அதற்கு பிறகு அவர்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறார். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் என்கிற ஒரு புயல் வீசுகிற பொழுது, எதிர்நோக்கற்ற ஒரு நிலை என்கிற புயல் நம்மிடத்தில் வீசுகிற பொழுது, நமக்காக ஜெபிக்க, நமக்காக போராட, நம்மோடு இருக்க, நம்மை விசுவாசத்தில் ஆழப்படுத்த நமது ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதையே இந்த நற்செய்தி நமக்கு உறுதிப்படுத்துகிறது. 2வது லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் பேதுரு இயேசுவை மும்முறை காட்டி கொடுப்பதற்கு முன் ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைகள், சாத்தான் கோதுமையை புடைப்பது போல உங்களை புடைப்பதற்கு அனுமதி கேட்கிறான், மனம் தளராமல் இருக்கும்படியாக நான் உங்களுக்காக மன்றாடி இருக்கிறேன், நீ மனம் திரும்பிய பின் உன்னுடைய சகோதரர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்து என்கிற 2வது அழகான செய்தியைத்தான் இறைவன் நமக்கு கொடுக்கிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பேதுருவை போல துன்பத்தால் தோண்டு விடுகிற ஒரு சூழல்ல, அல்லது விசுவாசத்தை இழந்து விடுகிற ஒரு சூழல்ல இறைவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் மனம் தளராமல் இருப்பதற்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் மனம் திரும்பிய பின் உங்களுடைய சகோதரர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துங்கள் என்கிற அழகான செய்தியையும் இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஜெபத்திலேயே மிக உயர்ந்த ஒரு ஜெபம் என்பது நாம் மற்றவருடைய நலனுக்காக ஜெபிப்பது. நாம் மற்றவருடைய நலனுக்காக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு தாமாகவே முன்வந்து நம்முடைய துன்ப துயர நேரங்களில் நம்மை உறுதிப்படுத்துவார், நம்மை தேற்றுவார், நம்முடைய உள்ளங்களை ஆற்றுப்படுத்துவார் என்கிற செய்தியைத்தான் இன்றைய மன்னா இன்றைக்கு தாங்கி வருகிறது. ஆகவே மனம் தளராமல் ஜெபிப்போம், மற்றவருக்காக ஜெபிப்போம், இறை ஆசிரை நம்முடைய குடும்பத்திற்காக நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.